ஏலே பசுபதே, என்ன பாக்குறீங்க? அவர் என்னதான் கூப்பிடுறாரு? என் பேர் தான் பசுபதி. நாளைக்கு நம்ம பொங்கல் இருக்கு, நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு. பொங்கலா அப்படின்னு? பொங்கலா இல்ல, பொங்கல். ஆமா, உனக்கு என்ன தெரிய போகுது? ஏசிலேயே வாழ்ந்த பைப்பு இல்ல. இப்போ அதாவது பொங்கல்னா நம்ம ஆரோக்கிய சபையே நாளைக்கு நம்மளை குளிப்பாட்டிட்டு அப்படியே ஜாலியா படையில் போட்டு வரப்பார், செம்மையா இருக்கும். விருந்து விருந்து எங்களா? எங்க விருந்து? எங்க? தாத்தா அலையாதீங்க, நாளைக்கு தான் நம்மளுக்கு விருந்து, இன்னைக்கு இல்ல. இவ்வளவு நாள் சும்மா உட்காந்த இதுல சாப்பிட்டுக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு கெல்ட்டு கிளவுட்ட பத்தியா? நாங்களும் அந்த காலத்துல ஜல்லிக்கல்ல நின்றாலே மத்தவங்களாம் பயந்து ஆரம்பிச்சிட்டாண்டா. கெல்ட்டு பொண்ணாக்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட், நாளைக்கு பொங்கல் செம்மையா இருக்கும். பொண்ணா நம்ம முத ஆரோக்கிய சாமி கண்டு நம்ம முத படணும். அதுக்கு முத நம்ம வெள்ளையா இடிஞ்சிருக்கணும். ஐயோ, என்ன பண்ணலாம்? சேவலை தான் அலாரம் வைக்கணும். சேவலே, டே சேவலே, ஐயா சேவலே, நாளைக்கு காலையில் எழுப்பிறியா? அப்பா, முத போய் தூங்குவோம். எவ்ரிபடி குட் நைட். அடேங்கப்பா, நம்ம சேவல் கரெக்டா எழுப்பிட்டாரு. என்ன எல்லாத்தையும் சேர்த்து எழுப்பிட்டான். பரவாயில்ல, நம்ம முத முதலாளி கண்ணில் படணும். அதுக்கு முத இங்கேயே நம்ம குதிக்கணுமே. சரி குறிப்போம். யாருல அது? ஐயோ, வனஜாக்கா குறுக்க இருக்காங்களே, எப்படி குதிக்கிறது? பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். வனஜாக்கா, அப்பா எந்த ஒரு டேமேஜ் இல்லாம குச்சாச்சு. முதலாளி குரல் கேக்குதே. யோ முதலாளி, முதலாளி, யோ முதலாளி, என்ன முதல் குளிப்பாட்டியா? பொங்க எனக்கு முத வைக்கல, இருக்கு உனக்கு. பொங்கலுக்கு